அலகு மூன்று கொள்ளுரிக்க வகை வினா ஐந்து மெல்லிய காப்பிடப்பட்ட சமதள சுழல் ஒன்றின் சுற்றுகள் எண்ணிக்கை என் இக்கொழுத்து நூறு நெருக்கமாக சுற்றப்பட்ட சுற்றுகள் வழியே 8 மில்லியாம்பியர் அளவு மின்னோட்டம் பாய்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கம்பிச்சியில் உட்புற மற்றும் வெளிப்புற ஆரங்கள் முறையே 50 மில்லிமீட்டர் 100 மில்லிமீட்டர் எனில் சுழலின் மையத்தில் ஏற்படும் காந்தோட்டலின் மதிப்பு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா சுற்றுக்கள் வந்து என்னென்னா உட்புற வெளிப்புற அப்படி கொடுத்துருக்கால இதோட உட்புற ஆரம் வந்து என்னது ஏ, அதே வெளிப்புற ஆரம் வந்து பி. இப்போது இதில் அந்த சுற்றுக்கள் எண்ணிக்கை வந்து என் ஈக்குவல் டு 100 கொடுத்துருக்காங்க. அதே சமயம் நெருக்கமாக சுற்றப்பட்ட சுற்றுகள் வழியாக ஐ குழு 8 மில்லியாம்பியர் கொடுத்துருக்காங்க. அப்போ ஐ குழு இங்கே வந்து 8 × 10⁻³ ஆம்பியர். கம்பிச்சில் உட்புற மற்றும் வெளிப்புற ஆரங்கள் முறையே ஏ குழு 50 மில்லிமீட்டர். அப்போ ஏ வந்து 50 × 10⁻³ மீட்டர், பி வந்து 100 மில்லிமீட்டர்களால் 100 × 10⁻³ மீட்டர். இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா உங்களுக்கு வந்து இந்த ஆர வேறுபாடு இருக்குது. அந்த ஆர வேறுபாடு வந்து என்ன வச்சுக்குவோம் அப்படின்னா, இப்போ dN/dr அப்படிங்கும்போது சுற்றுக்கள் எண்ணிக்கை ஓரளவு அந்த ஆர வேறுபாட்டிற்கான சுற்றுகள் எண்ணிக்கை dN/dr அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து N/A-B இது வந்து சுற்றுகள் எண்ணிக்கை, இது ஆரங்களின் வேறுபாடு. இப்போது நமக்கு வந்து இந்த dN = NDR, தட் இஸ் N/A-B DR கிடைக்கும். இந்த மதிப்பு நமக்கு எதுக்கு தேவை அப்படின்னா, நம்ம வந்து அந்த மையத்தில் இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட சிறு பகுதிக்கான அந்த காந்த தூண்டல் அப்படின்னு டிபி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மியூ நாட் ஐ பை உங்களுக்கு வந்து 2R அப்படிங்கிறது வந்து நமக்கு என்ன தெரியும், வட்ட உடைய சுருளுக்கு அப்படிங்கிறது தெரியும். இப்போ சுற்றுகளின் எண்ணிக்கை, இந்த குறிப்பிட்ட சுற்றுகளின் எண்ணிக்கை டிஎன் அப்படிங்கும்போது இதற்கான காந்தத்தூண்டல் கிடச்சிடும். இப்போ வந்து மொத்த காந்தத்தூண்டல் வேணும் அப்படின்னா, இந்த புள்ளி ஓ மையம் ஓவில் வந்து பி ஈக்குவல்ட்டு ரெண்டு பக்கமும் துவைக்கணும் எடுக்கணும். அப்போ இதுக்கு துவைக்கணும் அப்படின்னா டிபிக்கு துவைக்கணும் அப்படின்னா பி கிடைக்கும். இப்போ இது கண்டுபிடிக்கும் பொழுது இன்டகிரல் A to B, ஏயில் ஆரம்பித்து பியில் முடியுது ஆரம், வி நாட் ஐ 2R dN. அப்போ இந்த டிஎன் மதிப்பை பிரதிக்கிட்டோம் அப்படின்னா பி ஈக்குவல் டு A to B வி நாட் ஐ பை 2R. டிஎன் என்பது இங்கே என்னென்னா N/A-B இன்ட்டு டிஆர். இப்போ இதுலேயும் வந்து என்னது துவைக்கணத்துக்கு உட்பட்டது வந்து என்னென்னா அந்த ஆறு தான், ஆறு தான் வந்து எங்களுக்கு வந்து மாறியாக இருக்க போகுது. அப்போது மற்றதால் விளையாடலாம். அப்போ மீ நாட் ஐ N/2 A-B. அப்போ இன்டெகிரல் பார்ட்டில் வர்றது வந்து dr/r. இன்டெகிரல் dx/x லாக் பேசி எக்ஸ் அல்ல நேச்சர் லாக் எக்ஸ். ஸோ அப்படி இன்டெகிரேட் பண்ணும்பொழுது உங்களுக்கு டி நாட் ஐ N/2 A-B வரும். இங்கே வந்து என்னென்னா நேச்சுரல் லாக் ஆர் வரும் ஏபி. இப்போ வந்து நேச்சுரல் லாக் சஸ்பெண்ட் பண்ணி அந்த வேல்யூ சஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அப்பர் லிமிட் லோயர் லிமிட் சஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா 2 × A-B நேச்சர் லாக் பி மைனஸ் நேச்சர் லாக் ஏ. இப்போ லாக் என் தட் இஸ் லாக் எம் மைனஸ் லாக் எம் என் அப்படிங்கிறது இப்படி எழுதுவோம் அப்படின்னா லாக் எம் என் எழுதுவோம். அதே மாதிரி இங்கே பி மைனஸ் சி லாக் பி மைனஸ் லாக் பி அப்படிங்கும்போது உங்களுக்கு லாக் ஆஃப் பி பை ஏ அப்படி எழுதலாம். 2 A-B நேச்சர் லாக் ஆஃப் பி பை ஏ. இதை வந்து என்னென்னா பி இதுக்கான கணக்கீடுகள் வந்து இப்போ பெரியிடப்புறம் ஓட மதிப்பு மீனாட்டுகள் வந்து 4π × 10⁻⁷ என் வந்து 100 கொடுத்துருக்காங்க. ஐ வந்து 8 மில்லியாம்பியர் 8 × 10⁻³ ஆம்பியர். என்னங்கிறது வந்து 100 × 2 A-B வந்து என்ன ஏ 50 பி வந்து 100 ஓகேவா. இங்கே வந்து பெரியிடம் கொடுத்துருன்னா ஃபஸ்ட்டு பி மைனஸ் சிங்கும் போது பி பை ஏ தான். அதில் வந்து என்ன நம்ம இங்கே என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ரெண்டு குழு வித்தியாசம் பி மைனஸ் சீனே கொடுத்துக்கிறோம்.
அப்போ தான் உங்களுக்கு வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து அதிகபட்ச மதிப்புலேருந்து குறைஞ்ச மதிப்பு இருக்கும்போது பி மைனஸ் சி இவங்க ஏ மைனஸ் பின்னு கொடுத்துருக்கோம், இது வந்து பி மைனஸ் சின்னு கொடுத்துருக்கோம். ஏன்னா வந்து என்னென்னா உங்களுக்கு அப்போ அதிகபட்ச மதிப்புலேருந்து குறைஞ்ச மதிப்பு கிடைக்கிறோம். நம்ம வந்து தவிர நம்ம மட்டும் ஏ மைனஸ் பின் போட்டோம். ஸோ பி மைனஸ் சி. ஸோ அப்போ இங்கே என்ன 100 - 50 இன்ட்டு 10^-3 எல்என் தட் இஸ் நேச்சுரல் லாக் ஆஃப் பிங்கிற வந்து 100, ஏங்கிற வந்து 50 இன்ட்டு 10^-3 ரெண்டுக்கு 10^-3 ஏன்னா மில்லி மீட்டராக மாற்றிருக்கும். தட் இஸ் மில்லி மீட்டர் கொடுத்துருக்க ஆப்ஷனில் 7 µT அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆப்ஷன். அடுத்தது வந்து என்னென்னா சமநிலையில் 3 கம்பிகள் வளைக்கப்பட்டு சுற்றுகளாக மாற்றப்படல. அந்த 3 சுற்றுகள் எப்படி எப்படி மாற்றிருக்காங்க அப்படின்னா, ஒன்று வந்து வட்ட வடிவில், இன்னொன்று வந்து அரை வட்ட வடிவில், இன்னொன்று வந்து சதுர வடிவில். இதில் வந்து ஒரு சீனா காந்தபுரத்தில் அதை வச்சுருக்காங்க. 3 சுற்றுகளில் எந்த வடிவில் வந்து உள்ள சுற்றுக்கு வந்து என்னென்னா பெரும் மதிப்பு விசையை உணரம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது பெருமை திருப்பு விசை. இப்போ திருப்பு விசையை பொறுத்துருக்கீங்கன்னா τ = BIA. அதாவது திருப்பு விசையானது காந்த பிரச்சனைக்கு நிறுவத்தில் இருக்கும், அதில் செல்லக்கூடிய மின்னோட்ட நிறுவத்தில் இருக்கும். அந்த பரப்பு அந்த மின்னோ செல்லக்கூடிய அந்த குறுக்கட் பரப்பு இருக்கும் இல்லையா, அதுக்கு நிறுவத்தில் இருக்கும். அப்போ இதில் பரப்பு பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து வட்டத்துக்கு என்ன அப்படின்னா πr², அரை வட்டத்துக்கு வந்து 1/2 πr², இதில் பாதி. சதுரத்துக்கு வந்து உங்களுக்கு a². அப்போ இதில் அதிகமான மதிப்புங்கிறது இருந்தது பெருமும். இதுதான் பெருமும். இதோட பரப்பு தான் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ எதுக்கு வந்து பரப்பு அதிகமாக இருக்கோ அதுக்காக திருப்பூசி அதிகமாக இருக்கும். ஆகவே ஆப்ஷன் ஏ வட்ட ஒடிவம் என்பது தான் சரியான விடை. இன்னும் அடுத்தடுத்த கொள்கை வாயு வினாக்களை பார்க்க போகிறோம். கண்டினியூ வச்சுப்பாங்க பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.